எல்லாருக்கும் வணக்கம். எப்படின்னா, சில பேர் வந்து படம் நல்லா வரைவாங்க, எல்லாரும் நல்லா வரைவாங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சில பேர் வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க, சில பேர் ரொம்ப நல்லா ஆடுவாங்க, எல்லாமே சொல்லலாம். ஆனால் பேச்சுன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நல்லா பேசுவோம் அப்படி தானே? எல்லாம் அவங்கவுங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாருமே நல்லா பேசுவோம். அதுவும் இங்கே கேட்கவே வேணாம். அப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். இப்போ நான் வந்து சொல்லணும்னா, இப்போ இருக்கிற இந்த செகண்ட் வந்து நான் பயங்கர இமோஷ்னலாக இருக்கேன். ஏன்னா இந்த பாட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யுகபாரதி சாரோட பாடல்கள் வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அவரை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது வந்து, நான் எப்படி அவரை ரீச் பண்ணேன், மீன்ஸ் அவரோட பாடல்களை எப்படி நான் தேடி கண்டுபிடிச்சேங்கிறது வந்து ஒரு பெரிய 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 கதை தான். நான் ரொம்ப ஷார்ட்டாக அதை சொல்லிடுறேன். எனக்கு வந்து பண்பலை அறிவிப்பாளராக வேலை பார்த்துட்ருக்கும்போது என்னோட முதலாக நான் பண்ண நிகழ்ச்சி வந்து ஊர் சுத்தலாம் வாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் முதலாக ஒளிபரப்பின பாடல் வந்து கனா கண்டே நடி அப்படிங்கிற பாடல். ரொம்ப ரொம்ப அற்புதமான பாடல். இன்னொரு விஷயமும் இப்போ நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப பெரிய பாடகிலாம் கிடையாது, ஆனால் பாட்டை வந்து செய்யுள் மாதிரி சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்னை ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி சொல்கிறதுன்னா, மாமன் அடித்தானோ மல்லிப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாலோ அல்லிப்பூ தண்டாலே, என் கண்ணை நீ எழுத கண்ணீர், இஞ்சி கிறச்சி எலுமிச்ச வேரோடி, மஞ்சளை கிறச்சி மருதாணி வேரோடி, தொட்டில் நனையும் வரை தூக்கம் கலையும் வரை, கண்ணான கண்மகனே கண்ணுரங்க சூரியனே அப்படின்னு டைலாகாக சொன்னால் குழந்தை தூங்காது. அது அந்த பாட்டுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு தோணும். அதனால் நான் வந்து ஒரு பெரிய சிங்கர் அப்படிலாம் இல்லை, இருந்தால் கூட உங்கள மாதிரி தான் நானும், நீங்கள் ஹம் பண்ணுற மாதிரி நானும் ரெண்டு வரி அப்பப்போ நடுவில் ஹம் பண்ணால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ அந்த கனா கண்டே நடி பாடல் ஒளிபரப்பும் போது அது என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான பாடல் தான். ஆனால் அதை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது கூட, அறிவிப்பு பண்ணும்போது கூட, இந்த பாடலை வந்து யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க, இதை நம்ம யாருக்காக நம்ம இதை ப்ளே பண்ணுறோம், இதை யார் பாடியிருக்காங்க, யார் இசையமைச்சிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருப்போம். சில சமயங்களில் வந்து கண்டிப்பாக பாடலாசிரியர்களை அது வேணும்னு பண்ணுறதில்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம அவங்கள சொல்கிறதில்ல. அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத நான் அதுக்கப்புறம் உணர்ந்துக்கிட்டேன். அந்த பாடல் ஒன்று. ரெண்டாவது எனக்கு பிடிச்ச இன்னொரு பாடல், அந்த பாடலை வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் நான் வந்து எப்படியாவது ஒளிபரப்பணும்னு தேடுறேன். ஆனால் வந்து எங்கள் ஸ்டேஷனில் அந்த பாட்டு மட்டும் இல்லை. ஒரு நாள் நான் வந்து திடீர்னு பார்க்குறேன், அந்த பாட்டு இருக்குது. எனக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. நான் வச்சுருந்த பிளேலிஸ்ட்டை தூக்கி தூர போட்டுட்டு, இன்னி இதாண்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு சாங்கே நான் தான் ப்ளே பண்ணுறேன். பாட்டை ப்ளே பண்ண அடுத்த செகண்டு வந்து, அப்போது உங்களை நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தமயந்தி வந்து அப்போது அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்படி ஓடி வந்து என் பக்கத்தில் அப்படியே கண்ணில் கண்ணீர் முட்டி நிற்கிது அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாட்டை ஏன் ப்ரோக்ராமில் போடணும்னு நான் மெனக்கிட்டு வீட்லேருந்து கொண்டு வந்து நான் ஏற்றிருக்கேன்டி, ஏன்டி இப்படி பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் ரொம்ப சாரி கேட்டேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே யோசிக்க தோணலை. இந்த பாட்டு கிடச்சிருச்சு அப்படின்னோடனே, அது என்னென்னா, நம்ம நரசிம்மா படத்துலேருந்து காதல் ஆரோரோ சாங். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த மாதிரி இந்த கனா கண்டே நடி சாங்காக இருக்கட்டும், இல்லைனா இந்த காதல் ஆரோரோ சாங்காக இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சது அதை விட சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா ஒரு புது பாடல்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த நிகழ்ச்சியில் வந்து புதுசாக அப்போதான் ரிலீஸ் ஆகியிருக்கிற பாடல்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் முதல்ல ஒளிபரப்பாகும். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நான் உட்காந்துருக்கும் போது, அந்த நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு பாடலுங்க, அந்த பாடல் நான் முதல்ல கேட்குறேன். அதுக்கப்புறம் அந்த பாடலை எத்தனை லட்சம் தடவை கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பாட்டு. சிவப்பதிகாரம் படத்திலிருந்து அற்றை திங்கள் வானிடம். சான்ஸே இல்லைங்க. எப்படி உங்களால் அதை எழுத முடிஞ்சுது? அப்போதான் நான் வந்து இது யார் இதை எழுதியிருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். அப்புறம் யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. இந்த மனுஷன் வேறு என்ன பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு அவரோட லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறேங்க. என்னோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே அவரோடதாக தான் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளோட எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வலிமை கண்டிப்பாக இருக்குது. நமக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன் அவரை நம்ம வந்து மனசார நம்ம வந்து ஒரு ஆதர்சமாக நம்ம ஆராதிக்கும் போது,
நிச்சயமாக இது மீட் பண்ணுற இந்த வாய்ப்பு வந்து அதனால தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். அதை விட எமோஷ்னல் இந்த பாட்டு. நான் என்ன பேசுறது இந்த பாட்டை பற்றி, ஏன்னா பாட்டு ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ அழகான வார்த்தை, அந்த கண்ணம்மாங்கிற வார்த்தை இருக்குல்லங்க, அதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே பேச முடியாதுங்க. அந்த வார்த்தைக்கு அப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாதுங்க. அப்படி ஒரு வார்த்தை. இன்றைக்கி வந்து 2K kids நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லி கூப்பிடுங்க, அம்மு, பேபி, பேப்ஸு, செல்லம், மாமா, பாப்பா, கண்ணம்மாங்கிற வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் வந்து செல்லம், பேப்ஸ் இப்படிலாம் கூப்பிடும்போது நிறைய இடங்களில் பொய்யா கூட கூப்பிட முடியுங்க. கண்ணம்மாவை உங்களால் பொய்யா கூப்பிடவே முடியாது. அதுதான் அந்த வார்த்தையோட கிரேட்னஸ். அப்படி ஒரு வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு. இந்த பாட்டு வந்து ஏன் அப்படின்னா, இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது நம்ம ஏன் அதை ரசிக்கிறோம் அப்படின்னா, அந்த பாடல் காட்சியில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாடல் காட்சியில் மட்டும் இல்லை, பாடல் வரிகள்லேயும் அந்த இன்னசென்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லப்போனால் இந்த பாடலில் நிறைய வார்த்தைகள் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு தெரில. வெட்கம் நெட்டி தள்ளுதம்மாங்கிற வார்த்தை இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காருங்க அவர். இன்றைக்கி 90s kids 80s kids எல்லாம் பேசுகிறோம்ல, அங்கே இருக்கிற அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு பொக்கிஷமான விஷயத்தை இந்த பாடல் மூலமாக அப்படியே இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொரு நான் ரசித்த விஷயம் சொல்லணுன்னா, இந்த பாடலை வந்து நீங்கள் வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் இல்லையா. வானவில் நீ சூடிட மேலாடையாகுமே, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வானவில் மாதிரி கலரில் ஒரு புடவை கட்டிட்டு ஒரு பொண்ணை உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியும், நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியும். பால் நீலா வந்து உன் கையில் சோறாக இருக்குங்கிறத நம்மளால் கற்பனை பண்ணிக்க முடியும், விஜுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இன்னொன்று என்னென்னா, இந்த பாட்டை நீங்கள் யாராவது ஒரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக அதை ரொம்ப அழகாக பண்ண முடியும் இல்லையா. ஆனால் அது எல்லா அதில் அந்த டான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்போது இந்த பாட்டில் அந்த சவால் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை சார், ஆடல் கலையே தேவன் தந்ததுன்னு ஒரு பாடல், அதில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க அந்த குரல் வழி வரும் அந்த ஒரு லைன் வரும், சாரு கேசியோன்னு அந்த ராகத்தை பற்றி சொல்லுவாங்க இல்லையா. அதை சொல்லும்போது அதை சொல்லி தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை இந்த வார்த்தைக்கு வந்து என்னால் அபிநயம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலாக இந்த பாட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே ஓகேங்க, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை கற்பனை பண்ண முடியும், என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை அதையும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வரிசையாக வரும்போது கோடை கூட மார்கழின்னு ஒரு வார இடத்துல சொல்லுவாருங்க. மார்கழியை நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க, எப்படி நீங்கள் மார்கழியை அபிநயம் பிடிப்பீங்க, வாய்ப்பே இல்லை. அந்த மார்கழியை நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும். இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு காது கேட்க முடியாதவங்களோ இல்லை நம்மளோட மொழி தெரியாதவங்களுக்கோ இந்த பாடலை நீங்கள் சொல்லணுன்னா அந்த மார்கழியை நீங்கள் எப்படி சொல்ல முடியும், யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ரொம்ப மொழி ஆளுமையான ஒரு பாடலாக இதை நான் பார்க்குறேன். ஒன்று, ரெண்டாவது அந்த இமோஷன்ஸ், அந்த சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, செம்பருத்தி பூவை போல சிநேகமான வாய்மொழி. உலகத்தில் எத்தனை பூ இருக்குது, இவருக்கு ஏங்க செம்பருத்தி பிடிச்சிருக்கு, யோசிச்சு பாருங்க. எனக்கும் செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் போய் ஒரு ரோஜாவையோ ஒரு கனகாம்பரத்தையோ ஒரு மல்லிப்பூவையோ எடுத்துகிட்டு வந்துட முடியாதுங்க, செம்பருத்தி இருக்கும், நம்ம வந்து உரிமையாக போய் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு ரோஜா பூவை நம்ம அப்படி எடுத்துகிட்டு வர முடியாது, கண்டிப்பாக சண்டைக்கு வருவாங்க. செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்தால் சண்டைக்கு வர மாட்டாங்க. செம்பருத்திங்கிறதே சிநேகமான ஒரு பூ தான், அதோட சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்னஸ் செம்பருத்தியோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குல்ல, அந்த மென்மை வந்து இந்த பாடல் முழுக்க நான் பார்க்குறேன். அது கேட்டால் அந்த பாடல்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியாது. நிஜமாக எத்தனை தடவை அந்த பாடலை நான் கேட்டிருப்பேன், உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரியுமே அந்த பாடலை எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எத்தனை தடவை அந்த பாடலுக்குள்ளே நான் வந்து இது பண்ணியிருப்பேன். இன்னொன்று என்னென்னா, திரும்ப நான் எப்போவுமே ரசிக்கிற விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான்,
நீங்கள் எல்லாரும் எந்த பாரதியை நினச்சிங்கன்னு தெரியாது, நான் இவரை தான் நினச்சேன். உண்மை நிஜமாகவே இவரை தான் நினச்சேன். இதுக்கு மேலே என்னங்க மாற்ற போகிறீங்க நீங்கள் அந்த பாட்டில் அப்படின்னு. அவ்வளோ அவ்வளோ அழகாக ஒரு காதலை, ஒரு இன்னசென்ஸ், இந்த எமோஷன்ஸ், இந்த 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 ஒரு வெகுளித்தனம் இருக்குல்ல, அது எல்லாமே இப்போ இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எந்த வெகுளித்தனமும் இல்லை, அந்த டியூஷன்ஸ் இல்லை, காதலை போய் சொல்கிறதுக்கு பொட்டி கடை இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையுமே ஒரு பாட்டை ஐயோ எவ்வளவுதாங்க தாங்க முடியும், கொஞ்சம் அடித்தா பரவாயில்ல. நீங்கள் வந்து பாட்டுலேயும் அடிக்கிறீங்க, மியூசிக்லேயும் அடிக்கிறீங்க, விஷுவல்லையும் அடிக்கிறீங்கன்னா எவ்வளோதான் நாங்கள் தாங்க முடியும் சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுன்னா, இது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது மியூசிக்காக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம அது விஷுவலைசேஷன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுக்கொன்று பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் பேலன்ஸ் இல்லாமல் போய்ட்றோம், அவ்வளோதான் விஷயம். அவ்வளோ ஒரு எமோஷன், அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ், இது எல்லாத்தையுமே வார்த்தைகளில் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்டு அவரோட பாடலில் வந்து இந்த விழிப்பெயர்கள் அப்படி சொல்கிறோம்ல, இப்போ கண்ணம்மான்னு கூப்பிடுறோம் இல்லையா, இதே மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. அவர் 2K கிட்ஸுக்கு ஒன்று எழுதியிருக்காரு, அம்முக்குட்டியே அடியே தானே. ஆனால் அந்த அம்முக்குட்டியில் கூட ஒரு லைட்னஸ் தான் இருக்கும், இந்த கண்ணம்மா சொல்கிறதுக்கு லைட்டாக இருக்குங்க, தாங்க முடியலைங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு இப்போது காதலிக்கிறவங்க வந்து அந்த பையன் வந்து பொண்ணை கண்ணம்மான்னு கூப்பிடும்போது டாமினேஷனை நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது. அவள் ஒரு அவளை ஒரு குழந்தையாக மாற்றி அவன் பார்க்குறான். அந்த கண்ணம்மாவை நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் பார்க்க முடியும். நான் என்ன கண்ணம்மான்னு கூப்பிட்றவங்க இருக்காங்க, நான் என் பொண்ணை கண்ணம்மான்னு கூப்பிடுறேன். அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த கண்ணம்மாவோட ஃபீலை இந்த பாட்டுக்கு அப்புறம் இனிமேல் எந்த பாட்டிலையும் நம்ம பார்க்க முடியுமான்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒரு ரொம்ப உள்ளத்துக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற ஒரு பாடல். இந்த பாடலை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நீங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய பாடல் கொடுக்கணும், எங்கள் மனசெல்லாம் பாரமாக்கிக்கிட்டே இருக்கணும். அண்டு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இனிமையான பாரம் இது மாதிரி நீங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும் யோ பாரதி சார். அண்ட் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, உங்கள் பாடல்களுக்கும் எனக்குமான அந்த தொடர்பு வந்து இன்னும் நிறைய இருக்குது. நிறைய பாடல்களோட நிறைய கதைகள் இருக்குது. இன்றைக்கி இந்த பாட்டை பேச வரணும் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் அந்த பாடல்களை எடுத்து பார்க்கும்போது நான் நினச்சேன், நம்ம இதை வந்து எதுலையாச்சும் நம்ம வாசகசாலையிலையாச்சும் ஒரு தொடரக எழுதிடணும் அப்படின்னு. அப்படி படுத்த மாட்டேன், கவலைப்படாதீங்க, சும்மா சொல்கிறேன். அவ்வளோ ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு, அவ்வளோ ஃபீல் ஆகிடுச்சு நிஜமாகவே தான். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும், வாசகசாலைக்கும் நன்றி, பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.